உறுப்பு பைத்து காத்தனமா வச்சுட்டா இவ்வளோ பெருசா எடுத்துன்னு போய் ஆர்ட் இருக்குதுல்ல ஆர்ட் அதை எடுத்துட்டு வேற ஆர்ட் வச்சிருவோம் வச்சிடலாம் இல்ல வைக்கிறான் இல்லை இப்போ விஞ்ஞானம் மூளை எடுத்துட்டு வேற மூளை வைக்க சொல்லுவாங்களா வைக்க முடியுமா வைக்க முடியாது ஏன்னா உன் மனன்றது அங்கே தாங்குது உன் அறிவுன்றது அங்கே தாங்குது உன் ஆற்றல்ன்றது அங்கே தாங்குது உடலுக்குள்ள இல்லை உடல் தலை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பிரிஞ்சு போகிற கரண்ட்டு தான் ஊடுங்க மாதிரி இந்த உடல் அப்போது முழு அமைப்பே தலையில் தாங்குது அதனால் தலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தான் அதனால் எஞ்சான் அவன் கையில் எட்டு ஜான் உடம்பு அது இந்த எஞ்சான் உடம்புக்கு த சிரசே பிரதானம் அப்போ அந்த தலைன்னு ஒன்று இல்லைனா யோசனைன்னு ஒன்றும் இல்லை தலைன்னு ஒன்று இல்லைனா மனமுன்னே ஒன்றும் இல்லை தலைன்னு இல்லைனா அறிவுன்னே ஒன்றும் இல்லை அத்தனை பொருளையும் அங்கே அடக்கி வச்சுது அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் கண்ணதாசன் வந்து பெரிய ஞானி ஏன் ஞானி எட்டாவது தான் படித்தார் எவனும் எழுத முடியாத பாடல்கள் அவர் எழுத காரணம் அந்த சிரசில் இருக்கிற அந்த பாகங்கள் அந்த செல் பகுதிகள் அவருக்கு த இயற்கையாகவே இயங்குச்சு அந்த சுவாசமாகப்பட்டது அங்கே போகுது அங்கே தான் ஆன்மாவே இருக்குது அதுக்கு பேர் தான் பிரணவமேடு அதனால் அதுவே முக்கிய பொருள் உடலுக்குள்ளே என்ன இருக்குது உயிர் இருக்குது உடலுக்குள்ளே என்ன இருக்குது ஜீவன் இருக்குது உடலுக்குள்ளே என்ன இருக்குது ஆன்மா இருக்குது இந்த முப்பொருள் இருந்தாலும் இந்த ரெண்டு பொருள் இயங்கணும்னா தலையில் இருக்கிற ஆன்மா இருந்தால் தான் இந்த ரெண்டு பொருள் இயங்கும் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் முப்பொருள் ஒன்றா வருது ஒரு மனித உடலுக்குள்ளே போகுது அதாவது இடம் பிடிக்குது ஜீவன்ன்றது இடுப்பு பிடிக்குது உயிருன்றது தொப்புல பிடிக்குது ஆன்மான்றது தலையை பிடிக்குது அப்போ தலையிலேருந்து தான் இயக்கம் இல்லையா வலது நாச்சில் மூச்சு துவங்குச்சுன்னா இடது கட்டை விரல் வரைக்கும் போகும் அது இடது நாச்சில் மூச்சு துவங்குச்சுன்னா வலது கட்டை விரல் வரைக்கும் போய் வரும் இதுதான் 64 கலை தியானம்ன்றது இதில் எங்கே தடைப்பட்டாலும் பராலிசின் இடுவோம் இந்த சுவாசமாகப்பட்டது எங்கே போலையோ அங்கே செயலிழந்து போயிடும் அந்த செயலிழந்ததுக்கு பேர் பராலிசிஸ் அட்டாக் ஆயிடுச்சுங்க அப்படின்னு இல்லை இப்போ எல்லாத்தையும் எப்படி எப்படி போடுறாங்க பற்றியா காவணங்களை ஆ அடுத்த கேள்விங்க சொல்லுப்பா இப்போ குரு குரு இல்லாத வித்தை பால்னு சொல்கிறாங்க சரி ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனிதன் வந்துட்டு ஒரு இந்த குருவை ஒரு மெய் குருவை தேடணும்னா ஏன்னா இங்கே நிறைய பேர் குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மெய் குருவை தேடணும்னா அவங்க என்ன செய்யணும் முழுமையாக இறைவனை எந்த நேரமும் மனசால் நினைக்கணும் மனசால் முழுமையாக நினைக்கும்போது அந்த மனசாகப்பட்டது ஒரு நல்ல குருவைட்டு போய் காட்டி கொடுக்கும் மனசால் நல்ல குருவை நினைக்காம ஏதோ ஒரு குரு கட்சா போதுங்கன்னா எங்கே ஒன்றா எடுத்துன்னு போய் விட்டுடும் என்கிட்ட ஒரு சீடர் இருக்கிறாரு அவர் உபதேசம் கொடுக்குறாரு அவருடைய சீடர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஐயா அவர் உபதேசம் கொடுக்குறாரு எனக்கு அது திருப்தி இல்லை உங்களாண்ட வரணும் உபதேசம் வாங்கினார் வராதேன்னிட்டு எப்போ நீ இன்னொருத்தரை குருவாக ஏற்றுக்கணையோ கடைசி வரைக்கும் நீ அவர்கிட்ட தான் இருக்கணும் என்கிட்ட வராதப்பா நான் கட்சி நத்தலை அப்படின்ட்டு ஏன்னா நல்ல மனம் உள்ளவனுக்கு நல்ல குருவை காட்டி கொடுக்கும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமே இல்லை இதுக்கு இறைவன் ஒரு பாலமாக அமைவான் ஆனால் இந்த மனம் எதையோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடுறவனுக்கு சரியான குரு அமைய மாட்டான் இதுதான் காரணம் உன் மனம்தான் எல்லாத்துக்கும் கடவுளை தேடணுன்றதும் மனம்தான் கடவுளே இல்லைன்றதும் மனம்தான் கடவுளை வழிபடணுன்றதும் மனம்தான் எல்லாத்துக்கும் பேஸ் இந்த உலகத்தில் மனம் அந்த மனத்தினுடைய செயல் உன் நீ எப்படி ஏற்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் புரிய போகுது அதனால் நல்ல குருவை தேடுற சீடனுக்கு கண்டிப்பாக அமைவான் அடுத்த கேள்விங்க ஆ சொல்லுப்பா நீங்கள் உங்கள் பாட்டில் வந்துட்டு மனம் மனத்தினில் அடங்கி மாயெல்லாம் இது சொல்லிங்க மனம் மனத்தில் மனம் ஒரு பொருள் தானே அதுக்குள்ளேயே மனம் மனத்தினில் அடங்கி யார் மனம் ஒரு பொருள் என்னது யார் சொன்னது மனம் ஒரு பொருள் இல்லை மனம்ன்றது மனுஷன் ஒரு பொருள் தான் ஓகே தோற்றத்தில் மனுஷன் ஒரு பொருள் தானே ஆமாம் அவனுக்கு தனித்தனியாக கை கால் மூக்கு வாய் இப்படின்னு தனித்தனியாக இருக்குது அது என்ன அது ஓ கால் வருதுன்னு சொல்லாமா கை வருதுன்னு சொல்லாமா மனுஷன் வர்றான்னு சொல்லணுமே அப்போ எல்லாம் சேர்ந்தது தான் மனுஷன்
அஞ்சு பஞ்சபூதங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது அஞ்சு பஞ்சபூதத்தினுடைய மனசும் இருக்குது. இதுக்கு தான் ஒரு பாடலில் சொல்லியிருப்பேன், சேவல் நாலு குஞ்சது அஞ்சு காயமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே, கூவமான கிழநெறி கூட்டுக்குள்ளே புகுந்த பின் சேவலான நாளும் இறந்து போச்சு குஞ்சதான அஞ்சும் இறந்து போச்சு அப்படின்னு. அப்போது இந்த சேவல் நாலு அப்படின்னா என்னன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது நாளும் அந்த காரணம் மறைமுகமாக இருக்குது. நாலு பொருளாக இருக்குது ஆனால் ஒரு பொருளாக இல்லை, இது நாலுக்கு சேர்ந்து தான் மனம் இல்லையா. இது நாளும் சேர்ந்து நாளுக்கும் எது எதனுடைய ஆதிக்கம் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி செயலாகுது. அப்போ குஞ்சது அஞ்சு அப்படின்னா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே அந்த அண்டகரணம் உருவாகுது. எப்போ தாயினுடைய கர்ப்பத்தில் கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அண்டகரணம் உருவாகுது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா, நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்தகரணம் உருவாகுது. அந்தகரணம் உருவான பிறகு தான் தாயினுடைய கர்ப்பத்தில் உடல் உருவாகுது. அதனால் ஞானி என்ன சொல்கிறான், அது சேவல்றா இது குஞ்சிடானா. எல்லாம் யோசிக்கணும், சும்மா இல்லை நான் பாட்டு படித்தேங்க நான் ரொம்ப படித்து வருங்க வீட்டில் வச்சுக்கோ படித்தா. அப்போது முன்னாடி வந்தது சேவல், பின்னாடி வந்தது குஞ்சு. அப்போ கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண் சேவல்னாலும் இறந்து போச்சு குஞ்சு அதுவும் அது என்ன கூவமான கிழநறி அப்படின்னா நாதம் வந்து உள்ள புகுந்ததுன்னா இந்த அண்டகரணம்ன்றது அழிஞ்சு போயிடும், மனம்ன்றது இல்லை. அப்போ அஞ்சு பஞ்சபூதமாக இறந்து போச்சு, அங்கே மெய் வாய் கண் மூக்கு அஞ்சும் செத்து போச்சுப்பா, அந்தகரணன்ற நாளும் செத்து போச்சுப்பா, ஆன்மா மட்டும்தான்ப்பா நிற்கிது அப்படின்னு. இல்லை இவ்வளோ சிக்கலுக்குதே சாமி. இல்லை அடுத்த கேள்வி கேட்கலான்னு அதுக்குள்ளே நீங்கள் இந்த பாட்டில் சொல்லிட்டீங்க, அது ஏன் கூவமான கிளை. ஸோ இப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாலு நிலைகள் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சரியே யோகம் ஞான நிலைக்கு அடைஞ்சிட்ட பிறகு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் சரியே கிரியைக்கு பின்னோக்கி போக முடியுமா இல்லை ஞான நிலை? முடியாது முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நிஜத்தை தேடுற வரைக்கும் எதில் ஒன்றா போய் தேடின்னுப்பான், ஆனால்